காமன் பட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நாம் இருக்கிற இந்த பிரபஞ்சம் பல அதிசயங்களை இதனுள்ள வச்சிருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்களை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரியாமலேயே இருக்குது. சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்ப முடியாத உண்மைகள், ஆச்சரியமூட்டும் தகவல்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். பறவைகள் பலவிதம், அதுல ஒரு விதம் மரம் கொத்தி பறவைகள். இதோட பீக் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த பறவை மரங்களில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகளை தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. இதோட நாக்கு ரொம்ப நீளமாகவும் ஒரு வித பசைத்தன்மையோட இருக்கிறதால தன்னோட பீக்கால மரப்பொந்துகளில் இருந்து எடுக்க முடியாத பூச்சிகளை தன்னோட நீளமான நாக்கால எடுத்துடுமாம். மரத்தை கொத்துறதால மரங்கொத்தி பறவைன்னு இதுக்கு பேர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு செகண்ட்ல இது 20 முறை மரத்தை கொத்துமாம். இப்போ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹிப்போஸ், ஹிப்போபோட்டமஸ், நீர் யானைகள். உலகத்துல இருக்கிற அனிமல்ஸ்ல நீர் யானை மூன்றாவது பெரிய விலங்கு. இதோட வெயிட் 1500 முதல் 3200 கிலோ வரை இருக்கும். இது எப்பவுமே கூட்டமாகத்தான் இருக்கும். ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40 நீர் யானைகள் வரைக்கும் இருக்குமாம். இந்த நீர் யானையோட தோல் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்க எண்ணெய் பசை மாதிரி ஒரு திரவம் எப்பவுமே சுரந்துகிட்டே இருக்குமாம். இது தன்னோட வாயை 90 முதல் 170 சென்டிமீட்டர் நீளம் வரை திறக்குமாம். நீர் யானையோட குட்டிகள் பறக்கிறப்பவே 45 கிலோ வெயிட் இருக்குமாம். தவளைகள், தவளைகளில் 6300 மேலான இனங்கள் இருக்குது. ஒவ்வொரு இனத்தோட குரலும் வித்தியாசமா இருக்கும். தவளைகள் ஆனா பெண்ணான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட காதுகளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். யாராவது தவளைகளோட காதை பார்த்துருக்கிறீங்களா? பார்க்காதவங்க இனிமேல் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. தவளையோட கண்களுக்கு பின்னாடி தான் அதோட காதுகளும் இருக்குது. இந்த தவளைகள் இனத்துல சில தவளை இனம் ஒரே சமயத்துல 50,000 முட்டைகளை கூட இடுமாம். பீகாக், மயில். இந்த பறவையை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே தோணும். பார்க்க பார்க்க அழுத்து போகாத ஆச்சரியங்களில் ஒன்றுதான் இந்த மயிலினம். உலகத்துல எத்தனையோ வகையான மயில்கள் இருந்தாலும் அதெல்லாம் இந்திய மயில்கள் மாதிரி அழகா இருக்கிறதில்ல. மயில்களால 11 விதமான வித்தியாசமான ஒலிகளை எழுப்ப முடியும். மயில்களுக்கு நீச்சல் தெரியாது. 1963 தான் மயிலை தேசிய பறவையா அறிவிச்சிருக்கிறாங்க. கொரில்லா பார்க்கறதுக்கு மனுஷங்களை போலவே இருக்கும். கொரில்லா ஆப்பிரிக்கால இருக்கிற வால் இல்லாத ஒரு பெரிய குரங்கு இனம். ஆண் கொரில்லாக்கள் கிட்டத்தட்ட 180 கிலோ வெயிட் இருக்கும். கொரில்லாக்கள் நம்மளை மாதிரியே சிரிக்கவும் செய்யுமாம், அழவும் செய்யுமாம். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அழும்போது கொரில்லாக்களுக்கு கண்ணீர் வரவே செய்யாதாம். இதோட ரெண்டு கையையும் விரிச்சா சுமார் 8 அடி வரை நீளுமாம். இதால மனுஷங்களை மாதிரியே நடக்கவும் முடியும். ஆனால் கொரில்லாக்கள் இதை விரும்புறது இல்லை. இதுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? கையை தூக்கி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுமாம். உலகத்திலேயே சைஸ்ல சின்னதா இருக்கிற ஒரு பறவை ஹம்மிங் பேர்ட். இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் ஒரு நொடிக்கு 60 முதல் 80 தடவை வரை இறக்கைகளை அடிக்குமாம். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, முன்னும் பின்னுமா பறக்கக்கூடிய ஒரே பறவை இனம் இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் மட்டும்தான். நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச். இது சைஸ்ல ஜைஜாண்டிக்கா இருக்கும். 8 அடி உயரம் வரை வளரக்கூடியது. உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய பறவை இந்த ஆஸ்ட்ரிச் தான். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகமா இதால ஓட முடியும். இதோட கால்கள்ல 2 விரல்கள் மட்டும்தான் இருக்கும். நெருப்பு கோழின்னு பேர் இருக்கிறதால நெருப்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நெருப்பை கக்கும்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டுமே. வெப்ப பிரதேசத்தில் தாக்கு பிடிக்கிற விதத்துல இதனோட உடல் அமைப்பு இருக்கிறதால தான் இதுக்கு நெருப்பு கோழின்னு பேர் வந்திருக்குது. இந்த மாதிரி எக்ஸைட்டிங், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எஜுகேட்டிங் செஷன்ஸ்ல நீங்க கனெக்டடா இருக்கணும்னு நினைச்சா, பிளீஸ் பி கனெக்டட் வித் அவர் லிட்டில் ஃப்ளா மீடியா.